இது வந்து நம்ம நார்மல் பிராய்லர் கோழி முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டை. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு நல்ல முட்டையை எப்படி கண்டுபிடிக்கிறது, நாட்டுக்கோழி முட்டையை பிராய்லர் கோழியிலிருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேட்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நார்மலாக நாட்டுக்கோழி முட்டையும் பிராய்லர் கோழி முட்டையும் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கும், பிராய்லர் கோழி முட்டை எப்படி இருக்கும்? இது நாட்டுக்கோழி முட்டை, இது வந்து பிராய்லர் முட்டை. இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம், முதல்ல பார்த்திங்கன்னா சைஸு, ரெண்டாவது கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி முட்டையினுடைய ஓடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து பொறி தட்டியிருக்காது, நைஸாக இருக்கும், சரிங்களா? அடுத்து பிராய்லர் முட்டையை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சொரசொரப்பாக இருக்கும், இந்த இங்கெல்லாம் பார்த்திங்களா பொறி தட்டியிருக்கு. இந்த மாதிரி வந்து நாட்டுக்கோழி முட்டையில் நீங்கள் பார்க்க முடியாது. இது மூணுமே வந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை தான். இப்போ வந்து நமக்கு வந்து சைஸை வச்சு மட்டுமே வந்து தீர்மானம் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. இந்த நாட்டுக்கோழி முட்டையிலே வந்து நாட்டுக்கோழியில் நிறையா வெரைட்டி இருக்குது. நமக்கு இது முட்டையினுடைய சைஸ் எப்படி வேறுபடும்னா, கோழியை பொறுத்தும் மாறுபடும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வளர்க்குற விதம், நம்ம தீவனம் கொடுக்குற விதம், அதை வளர்க்குற விதம், இதை பொறுத்தும் சைஸ் வந்து பெருசும் சிறுசுமாக மாறும். இன்னொன்று அப்படியே சொன்னீங்க என்னென்னா, சன்லைட்டில் வந்து இப்படின்னு வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும், நாட்டுக்கோழி முட்டையும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் அதனுடைய மொத்தத்தில் வித்தியாசம் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சிடும் சொன்னீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் முட்டை வந்து ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும், அது ஒயிட் கலராக இருக்கிறதாலையும் காரணமாக இருக்கும், வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே. நாட்டுக்கோழி முட்டை வந்து அவரேஜாக அந்த கலர் மட்டுமா நமக்கு தெரியுமே தவிர உள்ளே இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. உள்ளே இருக்கிற கரு லைட் அடித்து பார்க்கலாமா? தாராளமாக அதுவும் நான் பார்த்துக்கலாம். திக்னஸ் இதில் தெரியுது, அந்த ஹோல்ஸ் தெரியும், நல்லாவே தெரியுது, தெரியுதா ஹோல்ஸ் தெரியுதா? அதுதான் பிராய்லர் முட்டையில் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிராய்லர் முட்டையில் மட்டும்தான் இப்படி இருக்கும். டார்ச் லைட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது பிராய்லர் முட்டை, நாட்டு முட்டை வைங்க, இதுதான் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்டார்ஸ் மாதிரியோ அது இதுன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அது தண்ணி. அது மொபைலில் வச்சு எப்படி நாட்டுக்கோழி முட்டை ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு காமிச்சிங்கல்ல, வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம், வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, அதையும் கொஞ்சம் பண்ணி காமிங்க. கண்டிப்பாக வேறு மாதிரினா நம்ம அதுக்கப்புறம் உடச்சி தான் காட்டணும். எப்படி உடச்சி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், உடச்சி பார்த்துலாமா? உடச்சி பார்த்தா முட்டையோட ஓட்டை வச்சும் உள்ளுக்குள்ளே இருக்க கருவு வச்சுமே நாட்டுக்கோழி முட்டையை கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாரு. பண்ணிக்காம பாரு, இப்போ டெஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் பாட்டு பேசிட்டு பண்ணுங்க. தெரியல, இது வந்து பிராய்லர் முட்டையா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இதை உடைக்கிறோம், உடைச்ச உடனே என்ன ஆகிடுதுனா டக்குன்னு இதாக எடுத்துங்களா. இப்போ இது பிரிக்கும்போது இதில் எந்த விதமான ஒரு லேயரும் நமக்கு தடுக்கலை. ஓகேங்களா, சூப்பர். ஊற்றிட்டு பிராய்லர் முட்டையை, அடுத்து வந்து நாட்டுக்கோழி முட்டை. அந்த பிராய்லர் முட்டையுடைய மஞ்சள் கருவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, அதனுடைய எல்லோவிஷ் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இது இது உடையும் போது சாதாரணமாக உடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அது அந்த லேயர் மாதிரி வரும் கொஞ்சம், இந்த வருதுங்களா, இதை உங்களுக்கு நான் எடுத்துக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, இதனுடைய கரு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசம் இருக்கும். இது கருவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள், அடர் மஞ்சளாக இருக்கும், இது லைட் மஞ்சளாக இருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இது வந்து பிராய்லர் முட்டை. பிராய்லர் முட்டையுடைய வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் போயிடுச்சிங்களா சுற்றி, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. அதனுடைய வெள்ளைக்கரு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பார்த்திங்களா, தெரியுதுங்களா, இது வந்து பிராய்லர் முட்டை. இது அது ஃபுல்லாக அப்படியே தண்ணியாட்டம் தட்டில் பரவிடுச்சு, இதுவும் ஒரு வித்தியாசம். அதுக்கடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கருவினுடைய கலர் பார்த்திங்கன்னா லைட் மஞ்சளாக இருக்கும், ரொம்ப அதிகப்படியான மஞ்சளாக இருக்காது, இது வந்து அடர் மஞ்சளாக இருக்கும். இது வந்து அவ்வளோ ஈஸியாக உடச்சிக்கும், இது அவ்வளோ ஈஸியாக உடையாது. இப்போ இது வந்து உடச்சிட்டேன், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல அந்த கலர் தெரியும், இதையும் உடச்சிட்டேன், இது அவ்வளோ ஈஸியாக உடையாது. இந்த இதுலேயும் அந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ அந்த கலர் வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாட்டுக்கோழி முட்டை, இது பிராய்லர் முட்டை, இது ரெண்டுத்திலையும் கலர் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. திரும்ப நான் தட்டில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்க. இது நாட்டுக்கோழி முட்டை, இது பிராய்லர் முட்டை. இதோ வெள்ளைக்கருவு இதில், இது இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெள்ளைக்கரு, அது கூடவே வருதுங்களா, இதுதான் வருதுங்களா,
இது நீங்கள் ப்ராய்லரில் அப்படி பண்ண முடியாது, அப்படியே கலங்கிடும். இந்த இது நான் வெள்ளைக்கரு பிடிச்சி தான் இழுக்கிறேன், அப்படியே கூடவே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் ஏரியாவில் வந்து லோக்கல் வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக கண்டுபிடிக்கிற ஒரு சாதாரணமான விஷயம்தான் இது. மற்றபடி இதில் ஒன்றும் நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பெரிய விஷயம் சொன்ன மாதிரி தெரியல. ஓகே, பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட சுத்தமான காட்டு தேன் கிடைக்கும். காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பட்டாலேண்டில் தேன் கூடுகளை எடுத்து சுத்தமான தேனாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும்னா எங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், லிங்கை கிளிக் பண்ணியும் வாங்கிக்கலாம்.